அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வட்டாட்சியர் ஆஃபீஸ்லேருந்து கிடச்சிருக்க ஒரு புதிய நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான மந்த்லி சேலரி உங்களுக்கு மேக்ஸிமமாக பர் மந்த்துக்கு 50,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி பார்த்திங்கன்னா நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 10th 12th டிகிரி டிப்ளமோ பிஏ அப்படின்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண விருப்பப்பட்டால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தாராளமாக. இந்த ஜாபுக்கு எக்ஸாம்ஸ் கிடையாது, எக்ஸாமினேஷன் ஃபீஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கூட அவங்க கேட்கல, ஃப்ரெஷர்ஸ் கூட எலிஜிபிள் தான். இன்டர்வியூ மூலமாக தான் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அப்ளை பண்ண லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தை சேர்ந்த தகுதி உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனல் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த போஸ்ட்டுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதை வந்து கரெக்டாக அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஃபில் பண்ணிடுங்க. இங்கே வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு உங்களுடைய பெயர், நீங்கள் அண்ணா பெண்ணா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், உங்களுடைய அப்பா கணவர் அல்லது பாதுகாவலரோட பெயர், அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அண்டு வயது இதெல்லாம் ஃபில் பண்ணணும். அடுத்து உங்களுடைய கல்வி தகுதி, உங்களுடைய அட்ரஸ் வித் பின்கோடோட நீங்கள் இங்கே ரைட் பண்ண வேண்டியிருக்கும். உங்களுடைய ஃபோன் நம்பர் அண்ட் டெலிஃபோன் செல் நம்பர் இதெல்லாமே வந்து இங்கே ஃபில் பண்ணிடுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவரோ அந்த இடத்துல டிக் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வகுப்பு, நீங்கள் எந்த கம்யூனிட்டி சேர்ந்தாலும் அந்த கம்யூனிட்டி இருக்க பாக்ஸை வந்து டிக் பண்ணிடுங்க. அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா ஆதரவற்ற விதவையா, உடல் ஊனமுற்றாரா, கண்பார்வையற்றாரா, எக்ஸசைஸ் வேணா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் உங்களுக்கு வந்து ஆம்னா ஆம்னு டிக் பண்ணுங்கள், இல்லைன்னா இல்லைங்கிற கட்டத்தில் வந்து டிக் பண்ணிடுங்க. அவ்வளோ தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது. லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் போடணும். இங்கே இடம், நாள் இதெல்லாமே ஃபில் பண்ணிட்டு, இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஏஜ் ப்ரூஃப், எஜுகேஷனல் ப்ரூஃப், கம்யூனிட்டி ப்ரூஃப் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப். உங்களுடைய ப்ரையாரிட்டி கேட்குறீங்கன்னா இது 4 பேசிஸில் தான் கேட்பீங்க. ஸோ இதுக்கான ப்ரூஃப் எல்லாமே வந்து ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், காணையாளர் குருந்தன்கோடு ஊராட்சி ஒன்றியம், குருந்தன்கோடு அஞ்சல் 62980 கன்னியாகுமரி மாவட்டம் அப்படிங்கிற அட்ரஸுக்கு 16ஆம் தேதி ஈவினிங் 5:30 அவங்களுக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக அப்ளிகேஷன் கைக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதுதான் இந்த போஸ்ட்டுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனும் கூட. எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் குருந்தன்கோடு ஊராட்சி ஒன்றியம் இங்கேருந்து கொடுத்துருக்காங்க. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து கிடச்சிருக்க டைரக்ட் நோட்டிஃபிகேஷன் தான். அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பதவியின் பேர் பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் அண்ட் இரவு காவலர் அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அலுவலக உதவியாளர் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். இதுக்கு சேலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 15,000 to 50,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயது பூர்த்தி நினைச்சிருக்கணும். அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா 1/7/2022 அந்த டேட் படி எஸ்சிஏ எஸ்சி எஸ்டி இவங்கெல்லாம் 37 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எம்பிசி டிஎன்சி பிசி இவங்கெல்லாம் 34 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓசி கமிட்டி சேர்ந்தவங்களாக இருந்தால் அவங்க 32 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மொத்த வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா 3 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து கம்யூனிட்டி வைஸ் பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜெனரல் டர்னில் 1, எஸ்சி அறுந்தது இயரில் 1, எம்பிசி அண்ட் டிஎன்சியில் 1 அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் மேட்ச் ஆகிற எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். கடைசி தேதி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 16ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. இங்கே அவங்க ஒரு சில நிபந்தனைகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் அப்ளிகேஷனோட கல்வி தகுதி, ஜாதி சான்று, முன்னுரிமை சான்று இதுக்கான ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும். இன சுழற்சி மற்றும் வயது மற்றும் கல்வி தகுதியில் நபர்களிடமிருந்து பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணியிருக்கணும். இன்கம்ப்ளீட்டாக ஏதாவது சென்ட் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறப்ப அந்த போஸ்ட்டுக்கு வரமாதிரிலாம் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோம் அந்த போஸ்ட்டோட நேம் எல்லாம் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறமா சென்ட் பண்ணுங்கள். அடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இரவு காவலர் இந்த போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான். இந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான். இதையும் நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துகிட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இங்கே ஒட்ட வேண்டியிருக்கும். உங்களுடைய பெயர், ஆண் அல்லது பெண், நீங்கள் ஆனா பெண்ணா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், நீங்கள் உங்களுடைய தந்தை கணவர் பாதுகாவலரோட பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, வயது, கல்வி தகுதி, முகவரி, உங்களுடைய ஃபோன் நம்பர், செல் நம்பர் இதெல்லாமே வந்து கரண்ட்டில் என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதையே ஃபில் பண்ணுங்கள். அதுதான் வந்து இன்டர்வியூக்கு அவங்க உங்களை கால் பண்ணுறப்ப அவங்கள காண்டாக்ட் பண்ண அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
இங்கே வந்து உங்களுடைய மதம் எதுவோ அதை டிக் பண்ணுங்கள். உங்களுடைய கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டு எஸ்சி கேட்டகரிக்கு ஒதுக்கியிருக்காங்க, ஸோ அதை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, அதை டிக் பண்ணிடுங்க. அடுத்து நீங்கள் ஆதரவற்ற விதையோ உடல் ஊனமுற்றோரா கன்பார்மையற்றோரா எக்ஸர்வீஸ்மேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் ஆம்னா ஆம் இல்லைன்னா இல்லைன்னு ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும். லாஸ்ட்டில் உங்களுடைய சிக்னேச்சர் இடம் நாள் இதெல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணிடுங்க. ஸோ லாஸ்ட் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப சொன்னால் அதே டாக்குமெண்ட்ஸ் தான் இதுக்குமே வந்து அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். இது பார்த்திங்கன்னா இதுதான் நோட்டிஃபிகேஷன். பதவியின் பெயர் இரவு காவலர் சொல்லியிருக்காங்க. சேலரி ஸ்டார்டிங்கு 15,700 to 50,000 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 18 வயது முடிஞ்சிருக்கணும், 19 வயதில் இருக்கணும். அதிகபட்சமாக 1/7/2020 அந்த டேட் படி 37 வயதுக்குள்ளே இருக்க எஸ்ஏ பீப்புள்ஸ் வந்து இந்த ஜாபுக்கு எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். மொத்த வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா 1 vacancy சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சதாலே போதும். லாஸ்ட் டேட் August 16 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ August 16 இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண பாருங்கள். அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸுமே சேம் ஒரே அட்ரஸ் தான், முன்ன பார்த்த அட்ரஸ் தான். அணையாளர் குருந்தன்கோடு ஊராட்சி ஒன்றியம், குருந்தன்கோடு 5 6-2-9-8-0-3 கன்னியாகுமரி மாவட்டம் அட்ரஸ்க்கு ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக தான் நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தினா அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் August 16. இதில் பார்க்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வருது பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே இந்த நோட்டிஃபிகேஷன் PDF அப்ளிகேஷன் எல்லாமே டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் அந்த அப்ளிகேஷன் வந்து டைரெக்டாகவே ப்ரிண்ட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் ரெண்டுமே டவுன்லோட் ஆகி டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. இதுலேயே அப்ளிகேஷனுமே இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஈஸியாக ப்ரிண்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் டீட்டெயில்ஸுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க வெளிவர அனைத்து வேலைவாய்ப்பு தகவலும் உங்கள் மொபைலுக்கே வாட்ஸ்அப் மூலமாக இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடச்சிரும். ஸோ மறக்காமல் அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து அதை ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுலையோ நோட்டிஃபிகேஷனில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொஸ்டின்ஸ் ஆன்சர் வந்து கேளுங்க, நான் வந்து கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவங்கள் மட்டும் இல்லை, எல்லா டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். பியூர்லே பர்மனெண்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து இந்த போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே இதை ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.